வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் இடம்பெறும் மோசமான செயல்கள் கண்டுகொள்ளாத போலீஸ் கோப்பாய் போலீசாரால் தாய் மகன் உள்ளிட்ட மூவர் கைது அமைச்சர்களுக்கு அதிரடியாக பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு ஜாலில் தவறுதலாக கிணற்றில் விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு கஞ்சா பயிரிட இடமளிக்க மாட்டோம் ஓமல் பேஸ் ஓபித தீரர் மீனவாங்கொடையில் ஆற்றில் குதித்த இளஞ்சோடி யுவதியின் சடலம் மீட்பு நத்தார் பண்டிகை வரவுள்ள நிலையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை மீனவாங்கொடை ஓபாத சமர்த்தி பிரதேசத்தில் உள்ள ஆறு ஒன்று இளைஞரும் யுவதியும் குதித்துள்ள நிலையில் யுவதியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மீனவாங்கொடை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. மீனவாங்கொடை ஜட்டியணை பகுதியை சேர்ந்த 25 வயதான ஜுவதியின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் அப்பகுதி மக்கள் கிராம அதிகாரிக்கு தகவல் வழங்கியதனையடுத்து ஜுவதியின் சடலமும் மோட்டார் சைக்கிளும் மீட்கப்பட்டுள்ளன. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே ஆற்றில் குதித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த ஜுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வத்துப்பட்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காணாமல் போயுள்ள இளைஞரை கண்டுபிடிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊரளி மேற்கு பொக்கனை பகுதியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று ஜாழ் மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் தாய் மகன் மற்றும் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் அயலவர் என மூவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் நீண்ட காலமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வருவதாகவும் ஜாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். இவர்களிடமிருந்து 15 லிட்டர் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைக்காக கோப்பாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாணிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நவாலி மூத்த விநாயகர் ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ள கிணற்றில் விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. ஆணைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நவரத்னம் சுரேஷ் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் நேற்று கிணற்றடியில் நின்றபோது நிலை தடுமாறி கிணற்றினுள் விழுந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்டுள்ளனர். கிணற்றில் விழுந்த இளைஞனை யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்த்த போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பிரேத பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பழைய பஸ் நிலைய கட்டட தொகுதியில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத விபச்சார கலாச்சார சீரழிவுகளை தடுத்து நிறுத்துவதற்கு போலீசார் தவறிவிட்டனர். அங்கு அமர்ந்து மது அருந்துதல் கலாச்சார சீரழிவுகளால் மக்கள் நடமாட முடியவில்லை. வர்த்தக நிலையங்களில் இளைஞர்கள் ஜோதிகள் பணியாற்ற முடியவில்லை. இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளார்கள். பழைய பேருந்து நிலையத்தின் மறைவான சில பகுதிகளில் பதுங்கியிருக்கும் சில பெண்கள் விடுமுறையில் வீடு செல்லும் பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் சிலரை குறிவைத்து கலாச்சார சீரழிப்புகளை ஏற்படுத்தும் விபச்சார வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதிகளுக்கு வரும் பெண்களுக்கு பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்படுகின்றன. பல்வேறு தேவைகளான மொழிபெயர்ப்பு புத்தகசாலைகளுக்கு செல்பவர்கள் வர்த்தக நிலையங்களில் பணியாற்றும் இளைஞர் யுவதிகள் பலருக்கு பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்படுத்துகிறது. அப்பகுதியில் தடுத்து நிற்கும் பெண்களை அகற்றி அங்கு அமர்ந்து மதுபானம் அருந்துபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை போலீசார் பக்க சார்பின்றி மேற்கொள்ள முன்வருமாறு மேலும் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவென கூறி எம்பிலிப்பட்டிய பிரதேசத்தில் 10,000 ஏக்கரில் கஞ்சாவை பயிரிட பிரதேசத்தில் உள்ள பௌத்த பிக்குகள் பௌத்த மக்கள் எந்த வகையிலும் இடமளிக்க மாட்டார்கள் என இலங்கை ராமஜ பௌத்த கூடத்தின் தென்னிலங்கை பிரதான சங்கநாயகர் ஓமல் பேஸ் ஓபித தீரர் தெரிவித்துள்ளார். எம்பிலிப்பட்டியவில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். எம்பிலிப்பட்டிய பௌதீக வளங்கள் மூலம் வேகமாக முன்னேறி வரும் நகரமாக மாறியுள்ளது. எம்பிலிப்பட்டியை குறித்து கடந்த காலங்களில் தவறான பார்வை இருந்தது. அப்போது இந்த பிரதேசம் கஞ்சா மலேரியா நோய் கூலி தொழிலாளர்களை வழங்கும் நிலையமாக இருந்தது. வேட்டை இறைச்சி உள்ளிட்டவற்றிற்கும் பிரபலமாக இருந்தது. அந்த கடந்த கால நிலைமை பௌத்த மதத்தின் வழிகாட்டலை பெற்று மாற்றமடைந்தது. அந்த காலத்தில் நாங்கள் பயணங்கள் செல்லும் போது எம்பிலிப்பட்டிய பிரதேசம் என்று கூறினால் தரக்குறைவாக பார்ப்பார்கள். எனினும் பிற்காலத்தில் ஆன்மீக முன்னேற்றம் பௌத்த சூழலால் மாறியது. இவ்வாறான நிலைமையில் மீண்டும் எம்பிலிப்பட்டிய பிரதேசத்தை கஞ்சா புரியாக மாற்றும் முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக தெரிய வருகிறது. கஞ்சா பயிரிடுவதற்காக எம்பிலிப்பட்டிய பிரதேசத்தில் 10,000 ஏக்கர் காணியை ஒதுக்க உள்ளதாக சுதேச வைத்தியத்துறை அமைச்சர் அண்மையில் கூறினார். எனினும் ஜனாதிபதி இதனை கஞ்சா என்று கூறவில்லை. ட்ரைலோகா விஜயபத்ர என்று கூறுகிறார். நன்கு படித்த புத்திசாலிகள் அந்த பெயரை சூட்டியுள்ளனர். ட்ரைலோகா விஜயபத்ர என்பது மூன்று உலகங்களை வென்றது என்று பொருள். கஞ்சாவை புகைத்து போதையேறியொருவர் தான் மூன்று உலகத்திற்கும் தலைவர் என்று நினைப்பார் எனவும் ஓஃபில்ஃபே சோஃபித தேரர் மேலும் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்காக போலீஸ் பாதுகாப்பு வழங்கும் போது குறித்த பாதுகாப்பு வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்குவதை நிறுத்துவதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய அமைச்சர்களின் வாகனங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள எரிபொருளை பாதுகாப்பு பிரிவினரின் பாதுகாப்பிற்கும் வழங்குமாறு கோருவதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. போலீஸ் திணைக்களம் இதுவரையில் ஏற்க வேண்டிய
பாரிய எரிபொருள் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரைசேரி அதிகாரிகளுக்கு உரிய தீர்மானம் குறித்து அறிவிக்க வேண்டியுள்ளதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. தற்போது அமைச்சரவை அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், முன்னாள் ஆளுநர்கள் மற்றும் பல ஓய்வு பெற்ற அரசு உயர்மட்ட அதிகாரிகள் இன்னும் போலீஸ் பாதுகாப்பை பயன்படுத்தி வருவதாகவும் அவர்களுக்கு போலீசாரால் எரிபொருளை செலவழிக்க வேண்டியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் 13 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 20 முன்னாள் ஆளுநர்கள், 6 முன்னாள் முதலமைச்சர்கள், 29 பௌத்த பிக்குகள் ஆகியோருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். சுமார் 280 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளனர். மேலும் அமைச்சர்களின் வெளிநாட்டு பயணத்திற்காக போலீஸ் உத்தியோகத்தர்களை அழைத்து சென்றால் அவர்களுக்கு தேவையான விமான பயண சீட்டுகள் உட்பட அனைத்து செலவுகளையும் சம்பந்தப்பட்ட அமைச்சு ஏற்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நீதிபதிகளுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவதுடன் அந்த வாகனங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் நீதி அமைச்சு தற்போது கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இலங்கையில் அரசு நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையில் முட்டையை விற்பனை செய்ய முடியாமல் வியாபாரிகள் சிரமப்பட்டு வருவதால் தற்போது முட்டை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை சில கடைகளில் முட்டை விலை 55 ரூபாய் முதல் 57 ரூபாய் வரையிலும் சில கடைகளில் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முட்டையின் மொத்த விற்பனை விலை 52 ரூபாய் முதல் 54 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாகவும் இந்த நிபந்தனைகளால் கட்டுப்பாட்டு விலையில் முட்டை வழங்க முடியாததால் முட்டை விற்பனையை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் முட்டை விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலைமைகளால் நத்தார் பண்டிகை காலத்தில் முட்டை தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். மேலும் முட்டை தட்டுப்பாட்டால் கேக் உட்பட பொருட்கள் செய்ய முடியாத நிலை ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர்.